ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலா உறவுகள் சேருமா, எபிசோட் நம்பர் 79. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அக்கி, வில்லேஜுக்கு போக எல்லோரும் ரெடியா? அருண், அதெல்லாம் எப்போவோ ரெடிமா. ஷியாம், ஆமாம் அத்தை, வில்லேஜ் போய் செம என்ஜாய்மெண்ட் தான். அருண், அங்கே நல்லா டேஸ்டி ஃபுட்லாம் இருக்குமாவே. ஷியாம், ஆமாடா, இங்கே உள்ளதை விட சூப்பராக இருக்கும். ஐஷு, நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுதா வரீங்களா? சிந்து, வேறு என்ன பண்ணுவாங்க? ஐஷு, அதுதான் ஃபுல் டைம் ஜாபு. அருண், ஷியாம் முழிக்கிறாங்க. ஷியாம், இப்போ என்ன சொல்லிட்டோம்? சாப்பாடு நல்லா இருக்கும் தானே சொன்னோம். இல்லைடா அருண். அருண், அதானே, எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. ஆதி, ஷியாம், அருண் ஆஃபீஸ் போயிட்டாங்க. கேர்ள் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அட் ஆஃபீஸ், ஆதிஸ் கேபின் ஒரு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் கொஞ்சம் சீரியஸாக போகுது, லஞ்சாக தாண்டி போகுது. அட் ஏபி ரூம், பாரு மைண்ட் வாய்ஸ், மாமா சாப்பிட்டாரான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணுவோன்னு கால் பண்ணுறா. ஆதி மொபைல் ரிங் ஆகுது. ஆதி மீட்டிங்கில் இருக்கனால கட் பண்ணுறாரு. பாரு விடாமல் திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுறா. ஆதிக்கு ஆல்ரெடி டென்ஷன். இதில் பாரு கால் பண்ணிகிட்டே இருக்கா, கோவம் வருது. ஆதி, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் பி பேக். ஆதி வெளியில் வந்து கால் அட்டன் பண்ணி பாருவை பேச விடலை. ஆதி கோவமா, ஹே அறிவு இருக்காடி, நான் தான் கட் பண்ணுறல, திரும்ப திரும்ப கால் பண்ணி இரிட்டேட் பண்ணுறேன், ஃபோனை வைடின்னு கட் பண்ணிவிட்டு மீட்டிங்க்கு போகிறாரு. அட் ஏபி ரூம், பாருக்கு கஷ்டமாக இருக்குது, அழுக வருது. அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டா சாப்பிடாமல். அட் ஈவினிங், ஆதி இன்னும் டென்ஷனாக தான் இருக்காரு. எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க. ஆதி உள்ளே வராரு. அக்கி வா ஆதி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ஆதி சரிம்மான்னு மேலே போகிறாரு. அட் ஏபி ரூம், பாரு அப்போ தான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வரா. ஆதி உள்ளே வரும், ஹாப்பியாக பார்க்குறா. பாரு, மாமா எப்போ வந்தீங்க? ஆதி, இப்போ தான். பாரு, சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஆதி எதுவும் பேசாமல் பாத்ரூம்குள்ளே போகிறாரு. பாரு கஷ்டமாக இருக்குது, பட் சியரப் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறா. ஆதி வெளியில் வரவும் அவர் ஃபோன் ரிங் ஆகுது. அவர் அதை பேசிட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. ஆதி, நான் இப்போவே செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், கால் கட். ஏதோ ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரு. பாரு, மாமா வாங்க, கீழே போகலாம். ஆதி, நீ போ, நான் அப்புறம் வரேன். பாரு, என்ன மாமா வாங்கன்னு ஆதியை இழுக்கிறா. ஆதிக்கு இருக்கிற டென்ஷனில் இவ பண்ணுறது கடுப்பாக இருக்குது. ஆதி கோவமாக ஹேன்னு கத்த பாரு பயந்து அவரை விட்டு தள்ளி நிற்கிறா. அவள் கண்ணு கலங்குது. ஆதி, நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்குடி டார்ச்சர் பண்ணுற? பாருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி கோவமாக, எப்போ பாரு இரிட்டேட் பண்ணிட்டேன், சே வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை. பாரு கண்ணில் கண்ணீரோட, நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேனா மாமா? ஆதி கோவமாக, ஆமாடி, ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன், வீட்டுக்கு வந்தால் இங்கேயும் டார்ச்சராக இருக்குது, சேனு வெளியில் போயிட்டாரு. பாருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பாரு, ஏன் மாமா இப்படி சொன்னீங்க? நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேனான்னு அவள் அழுகிறா. ஆதி கோவமாக கீழே வராரு. எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. அப்படியே வேகமாக வெளியில் போயிட்டாரு. பாரு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துட்டு அழுறா. எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. எல்லாரும் பாருகிட்ட பேசலான்னு போகிறாங்க. டோரை நாக் பண்ணுறாங்க, பட் பாரு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஷியாம், பாப்பா கதவை தொடடா, வெளியில் வா, அண்ணாட்ட சொல்லு, என்ன ப்ராப்ளம்? பாரு, நான் வரலை, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க ப்ளீஸ், போங்கன்னு கத்துறா. எல்லாரும் கூப்பிட்டு பாரு வெளியில் வரலை. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கீழே போகிறாங்க. சிந்து, என்னாச்சு அண்ணா கோவமாக போகிறாரு, இப்போ அண்ணி வேற வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. ஐஷு, பாப்பா ஆதி வந்தால் தான் வெளியில் வருவா. ஷியாம், ஆதி ஆல்ரெடி மீட்டிங் விஷயமா டென்ஷனில் இருந்தான், அதுதான் ஏதோ ப்ராப்ளம் போல். நிவி மைண்ட் வாய்ஸ், ஆஹா சூப்பர், உனக்கு வேணுண்டி நல்ல ஆள். அக்கி, என்ன டென்ஷனாக இருந்தாலும் குட்டி மாட்டை தான் காட்டுறதா? அவள் சின்ன பொண்ணு, வரட்டும் அவன் இருக்கு. அருண், மா ப்ரோ ஏதோ டென்ஷனில் இருந்திருப்பார். அக்கி, அதுக்கு அவன் என்ன பண்ணா? சாவி, விடுங்க அண்ணி, கொஞ்ச நேரத்தில் சரியாகிடுவா. ஷியாம், நான் பேசுகிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க. ஃபியூ மினிட்ஸில் ஆதி வராரு. எல்லாரையும் பார்த்து கன்ஃபியூஸ்டாக வராரு. ஆதி, என்னாச்சு? ஷியாம், டேய் என்ன ஆச்சா? பாப்பாவை என்னடா சொன்னா, அவள் வெளியிலவே வரலை, எல்லாரும் கூப்பிட்டு வரமாட்றா. ஆதிக்கு அப்போ தான் பாருட்ட கத்துனது ஞாபகம் வருது. ஆதி மைண்ட் வாய்ஸ்டா, ஏதோ டென்ஷனில் பாப்பாட்ட கட்டி விட்டுட்டோம் பாவம் அவள். ஆதி சாரிடா டென்ஷனில். அக்கி, டென்ஷனில் இருந்தால் அவள் என்ன பண்ணுவா? அவளை எதுக்கு திட்டின? ஆதி, ஆதி மா சாரிம்மா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆதி மேலே ரூமுக்கு போகிறாரு. அட் ஏபி ரூம், பாரு இன்னும் அழுதுட்டு தான் இருக்கா. ஆதி டோரை நாக் பண்ணுறாரு. ஆதி பொண்டாட்டி, பாருக்கு ஆதி வாய்ஸ் கேட்டதும் ஹாப்பி ஆகுறா, பட் வெளியில் காட்டிக்காமல் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டில் போய் சிட் பண்ணிக்கிறா. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு.
அட் ஹால் ஐஷு பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் திறக்கலை, ஆதி கூப்பிட்டதும் திறந்துட்டா. அகி சரி வாங்க நம்ம சாப்பிடலாம், அவங்க ரெண்டு பேரும் அப்புறமா சாப்பிடுவாங்க. அருண் ஆமாம் ப்ரோ இப்போ வரமாட்டார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அட்டி எப்பிரும் ஆதி பாரு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பாரு எழுந்து போக போகிறா. ஆதி அவள் கையை பிடிச்சி இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சு ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறாரு. பாரு துள்றா, பட் ஆதி விடலை. இன்னும் பாரு ஆதியை பார்க்கல, குனிஞ்சுதான் இருக்கா. ஆதி ஓய், பாரு நோ ரெஸ்பான்ஸ். ஆதி ஓய் பொண்டாட்டி மாமாவை பாருடி. பாரு நோ ரெஸ்பான்ஸ். ஆதி அவள் சின்ன பிடிச்சி பார்க்க வைக்கிறாரு. பாரு கண் கலங்குது, கண்ணீர் வருது. ஆதிக்கு கஷ்டமாக இருக்குது, அவர் கண்ணும் கலங்குது. ஆதி பாரு ஐஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை க்ளோஸ் பண்ணுறா. ஆதி அவ சீக்ஸை ஹோல்ட் பண்ணி லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாருக்கும் கண்ணீர் வருது, ஆதிக்கும் வருது. ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆதி சாரின்னு சொல்ல போகிறாரு, பட் பாரு அவரை லிப் லாக் பண்ணுறா. ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆதி பாருவை பார்க்குறாரு, பாருவும் பார்க்குறா. க்யூட் ஐலாக் போகுது. ஆதி பொண்டாட்டி டென்ஷனில் தான். பாரு மாமா எனக்கு தெரியும், விடுங்க. ஆதி இருந்தாலும் உன்ட்ட காமிச்சிருக்கக்கூடாதுடி, சாரிடி. பாரு மாமா அதெல்லாம் இல்லை, என்கிட்ட தானே உங்கள் ஃபீலிங்ஸை காட்ட முடியும். ஆதி பாருவை பார்க்குறாரு. ஆதி ஆமாம் இப்போ எனக்கு வேறு ஒரு ஃபீலிங்ஸை காட்டணும்னு தோணுது. பாரு முழிக்கிறா. பாரு என்ன மாமா? ஆதி அதுவா, சொல்கிறத விட செயலை காட்டுறேன்னு அவளை நெருங்க. பாரு ஓட ஆதி துரத்த. ஆஃப்டர் ஒன் ஹவர் பெட்டை ஃபோக்கஸ் பண்ணால் பாரு ஆதி நெஞ்சில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. ஆதி அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எப்படி பொண்டாட்டி மாமா ஃபீலிங்? பாருக்கு வெக்கமாக இருக்குது. போங்க மாமான்னு அவர் நெஞ்சில் ஃபேஸ் வச்சு மறைச்சிக்கிறா. ஆதி சிரிச்சுக்கிட்டு இந்த ஃபீலிங்கை உன்ட்ட மட்டும்தான் காட்டுவேன். பாரு ஷை ஆகிறா. ஆதி போதும் செல்லும், அப்புறம் மாமா ஃபீலிங் இன்னும் ஒரு ரவுண்டுக்கு போயிட போகுது. பாரு ஷையா, போங்க மாமா. ஆதி சரிவா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிடலாம். ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் ஹாலில் இருக்காங்க எக்ஸப்ட் ஏபி. ஷியாம் ஆதி பாப்பா இன்னும் வரலையா? அருண் அதோ ப்ரோ அண்ணி வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஆதி பாரு கை கோர்த்து சிரிச்சுட்டு வராங்க. ஏபி குட் மார்னிங் ஆல். ஆல் குட் மார்னிங். டிவி மைண்ட் வாய்ஸ் சண்டை பெருசாகும்னு பார்த்தா இப்படி போச்சுன்னு கடுப்பாக இருக்கா. அப்போது ஒரு வாய்ஸ் உள்ளே வரலாமான்னு எல்லாரும் பார்க்குறாங்க ஹாப்பியாக. பாரு அவங்கள பார்த்துட்டு சுழிக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு கை கட்டி கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கா. அக்கி வா ரத்தினம். எஸ் வந்தது பாருவோட சூப்பர் மேன் தான். ரத்தினம் சிரிச்சுட்டு உள்ளே வராரு. டு பி கண்டினியூட். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.